Hi guys, I'm Nagen. Hi viewers, I'm Shah. Welcome to Filmy React. Alright guys, இன்னைக்கு நாம வந்து கர்ணனோட ஆபீஷியல் டீசர் பார்க்க போறோம். எஸ் தம்ப்நெயில் சூப்பர் பயங்கரமா இருக்கு பார்த்தாலே. நம்ம தனுஷ் நடிச்சிருக்காரு. மாரி செல்வராஜ் டைரக்ஷன். ஓகேங்களா? சோ அண்ட் சந்தோஷ் நாரணன் மியூசிக். ரைட். சோ இது வந்து பயங்கர எதிர்பார்ப்பு இருக்குங்க. ரெண்டாவது நாங்க மூணு பாட்டுக்குமே ரியாக்ட் பண்ணிட்டோம். சில பேர் கேக்குறீங்க இன்னும் இந்த பாட்டு பண்ணல அந்த பாட்டு பண்ணலன்ட்டு. ஆக்சுவலா வந்து மூணு பாட்டுமே பண்ணிட்டோம். மூணுமே வந்து டிஃப்ரெண்டான டைப் ஆஃப் சாங்ஸ் அவங்க ட்ரை பண்ணியிருந்தாங்க சந்தோஷோட மியூசிக்கு. அண்ட் இது பார்க்குறதுக்கு முன்னே அவிட் மீடியா ஒர்க்ஸ் அப்படின்ற யூடியூப் சேனல் பிகினிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க சின்ன கட்டு. ஸோ அதில் வந்து நிறைய எடிட் மெஷர்ஸ் எல்லாமே ஹை குவாலிட்டியில் வருது. போய் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லிங்க் நான் கீழ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். ரைட். பயங்கர ஆர்வமாக இருக்கு. இந்த டீசருக்கு வந்து பயங்கர ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. எனக்கு வந்து ஒரு அதிக எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஸோ ரிலாக்ஸ் ஆகிட்டாங்க. ஏப்ரலில் ரிலீஸ் ஆகுங்க. ஆக்சுவலி வந்துட்டு நான் இன்னும் கொஞ்சம் நிறைய எதிர்பார்த்தேன். பட் இட்ஸ் அ டீசர். ஸோ அதனால் வந்துட்டு எவ்வளோ வைக்க முடியும் அவ்வளோதான் வச்சுருக்காங்க. யா, இந்த டீசர் வாசி தான் பயங்கர ஒரு சஸ்பென்ஸ் வச்சுருக்காங்க. ஆக்சுவலி வந்து அவங்க ஃபோக்கஸிங் எல்லாமே வந்து அந்த சிட்டுக்குருவியாக இருக்கட்டும், அந்த குஞ்சிகளாக இருக்கட்டும், அந்த மாதிரி இது அதிகமாக இருந்துச்சு. ஃபோக்கஸிங் சினிமாட்டோகிராஃபி ரொம்ப அழகாக இருந்தது. தனுஷ் சாரோட என்ட்ரி அதான் இதில் வந்து சஸ்பென்ஸாக இருக்குது. எந்த ஒரு கதையும் வந்து அதை தாண்டி எங்கே ரிவீல் ஆகலை. ஆனால் அந்த வில்லேஜுக்கு ஏதோ ஒரு விஷயம் நடக்கிற இருக்கு. அதில் வந்து தனுஷ் சார் அப்போ தான் என்ட்ரி வராரு. ஆமாம், சூப்பராக இருக்குங்க. சீரியஸ்லி சினிமாட்டோகிராஃபி வந்து அவசியம். அந்த ஓப்பனிங் சீன், அந்த பாட்டி வந்து அப்படி வீட்டிலேருந்து வெளியே வரவங்க தெரியுங்களா, அந்த அந்த ஃபுட்டேஜ் வந்து செம்மையாக இருந்தது. ப்ளஸ் அதில் வந்து ஒரு மனசில் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த மாதிரி இருந்தது பிஜிஎம். சந்தோஷோட அந்த மியூசிக் வந்து அந்த மியூசிக்ல வந்து அந்த மியூசிக் கதை சொல்லுது. அந்த அந்த மியூசிக் வந்து கதை சொல்லுது. செம்மையா இருந்தது. விஷுவல் உண்மையிலே ராவா இருந்தது, நல்லா இருந்தது. இது ஏதோ ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு ஒரு ஃபைட்டிங் மாதிரி தான். ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு ஒரு தரப்பினர்களுக்கு ஏதோ ஒரு அநியாயம் நடக்குது, அதை வந்து இவர் தட்டி கேட்குற மாதிரி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கர்ணன் அந்த டைட்டிலே அதுதானே.
அப்படிதான் இருந்தது, சூப்பராக இருந்ததுங்க. ஏன்னா அந்த வாள், அந்த வாள் வந்துட்டு அது சில பேர் சொல்கிறாங்க கர்ணன் அவர் அவருடைய இதுதான் வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி இருக்குமோ கதை அப்படின்ற மாதிரி இருக்கு, தெரியலையே இருக்கலாம். ஏன்னா அதை தான் ரொம்ப எம்பசைஸ் பண்ணி காமிச்சிட்டே இருக்காங்க. தனுஷ் சாருக்கு வந்து இந்த மாதிரி ஆக்டிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் சின்ஸ் ஆடு காலமா அந்த படத்துலேருந்து வந்து இந்த மாதிரி யதார்த்தமான ஒரு நடிப்பு வந்து தனுஷ் சார் நல்லா நடிப்பார். அண்ட் தென் இப்போ வந்து நேஷ்னல் அவார்டு 2019 அசுரே, ஸோ அந்த படம் வந்து வெற்றி பெற்றிருக்கு. ஸோ வாழ்த்துக்கு. ஸோ இந்த படமும் வெற்றி பெறும்னு நம்புகிறோம். அவங்க ப்ரிப்ளானாக பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் இவங்களே சொல்லிடுறேன் அப்படின்ட்டு சேர்த்து சொல்லலாம் என்ற கடைசியில். எனவே வாழ்த்துக்கள் தனுஷ் சார், அசுரனில் வந்து மிரட்டியிருந்தீங்க. என்ன நிறைய படங்கள் வந்து நல்லா பண்ணியிருக்கீங்க, பட் இந்த படத்தை தேர்ந்தெடுத்து வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் அதில் இன்னும் நிறைய பேர் விஜய் சேதுபதி இன்னும் நிறைய பேருக்கு வந்துட்டு அவார்ட் கிடச்சிருக்கு, வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே. எந்த நல்லுமே வந்து அந்த பின்னாடி வந்து முகமுடி போட்டுக்கிட்டு நிற்கிறாங்க ஒரு பொம்மை மாதிரி என்னன்னு எனக்கு. அது சில பேர் அந்த கான்செப்ட் வந்து சில பேருக்கு வந்து மணி ஹைஸ்ட் இருக்கு இல்லையா, அது மாதிரி இருக்குது அப்படி நெட்ஃப்ளிக்ஸில் வருது அந்த சீரியல். ஸோ அந்த மாதிரி அந்த சீரீஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு காமிச்சிட்டு சொல்லியிருந்தாங்க கான்செப்ட். இட் மைட் பி அ கான்செப்ட் பட் சம்ஹவ் இது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கலாம், நம்மளுக்கு தகுந்த மாதிரி நல்லா இருக்கு. ஐ ரியலி என்ஜாய், சூப்பராக இருக்கு. ஸோ அந்த அந்த டோன் அந்த கேரக்டர் போட்டு வராங்க இல்லையா, அது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். எனக்கு ஆர்வமாக இருக்குது ஏன் அந்த வேஷத்தில் வராங்க அப்படின்னு. And I think that's it guys, okay? உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்க நம்புறோம். அண்ட் இன்னும் ட்ரெய்லருக்கு நான் வெயிட் பண்ணுறேன். இன்னும் ஐ ஹோப் தட் இன்னும் வேறு விஷயங்கள் அவங்க ரிவீல் பண்ண ஆசைப்பட்றேன். அண்ட் தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வித் தட் பீயிங் சேட், கேட்ச் யூ கைஸ் நெக்ஸ்ட் வீடியோ. பை கைஸ். பை கைஸ்.